ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெவாப்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டெவாப்ஸ்ல உங்களுக்கு ரோல் என்னவா இருக்க போகுது, என்ன வேலை நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த டெவ் பிளஸ் ஆப்ஸ், அதுதான் டெவாப்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன்ஸ், ஸோ டெவலப்மெண்ட்டும் ஆப்ரேஷன்ஸும் கலந்தது தான் டெவாப்ஸ்ன்னு சொல்றாங்க. சிம்பிளா நீங்க டெவாப்ஸ்ன்றத எப்படி ஞாபகம்னா, ஃபாஸ்டர் டெலிவரி அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாஸ்டர் டெலிவரினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு வேலையை சீக்கிரம் பண்ணி முடிச்சேன்னா அதான் நான் ஃபாஸ்டர் டெலிவரி அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்னங்க ஃபாஸ்டர் டெலிவரி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜஸ்ன்னு இருக்குங்க. ஸோ ஸ்டேஜஸ்னா என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன் என்னன்னா ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ். ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ்னா என்ன? ஒரு கிளையண்ட்டுன்றது எனக்கு இப்படி ஒரு வெப்சைட் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு ப்ராடக்ட்டை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து ரெக்குவயர்மெண்ட் அனாலிசிஸ் கேதர் பண்ணி ஒரு ஹை லெவல் டாக்குமெண்ட் லோ லெவல் டாக்குமெண்ட்லாம் எழுதி வச்சு, ஓகே ஸோ இதுதான் அவர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் அந்த கலெக்ட் பண்ண டீடைல்ஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பிளான் பண்ணுவேன். ஸோ பிளான்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்க எவ்வளோ ரிசோர்சஸ் தேவை, எத்தனை டெவலப்பர்ஸ், எத்தனை டெஸ்டிங் டீமு, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுவேன். ஸோ பிளான் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம் டிசைனிங்னா என்னன்னா, ஸோ நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ வேலை ஆகும்னு. இப்போ தான் நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்கள் டிசைனிங் பண்ண போறீங்க. என்ன டிசைன்னா, ஆர்கிடெக்சர் டிசைன். உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இப்போ நீங்கள் டூ டயர் ஆர்கிடெக்சர், த்ரீ டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கிடெக்சர் டயக்ராம்ஸ்லாம் இருக்கும். எப்படி நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ வில் ஹாவ் சம் டயக்ராம்ஸ். இதெல்லாம் நீங்கள் ப்ராஜெக்ட் கிளாஸில் நிறையா எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் டிசைன். ஸோ நீங்கள் எடுத்தோன்னே ஏடபிள்யூஎஸ்சி, இசி டூ, டெவாப்ஸ்ன்னு தவிர மாட்டீங்க டூல்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி சிஸ்டம் டிசைன், எனக்கு என்னென்ன காம்பனெண்ட்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாக ஒரு டயக்ராம். இந்த டயக்ராமை முடிச்ச அப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வரும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னா, இங்கே தான் நம்மளுக்கு டெவலப்பர்ஸ் அப்படின்ற நாங்கள்லாம் வரும். ஸோ மித்ரன் ஐ ஒர்க் அஸ் பைத்தன் டெவலப்பர்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ டெவலப்பர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, ஒரு டிசைன், ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோட் அடிக்கிறது, பைத்தானில் கோட் அடிக்கலாம், ஜாவாவில் அடிக்கலாம், சி ப்ளஸ் ப்ளஸ் அடிக்கலாம், எதில் வேணால் கோட் அடிக்கலாம். அல்டிமேட்டாக என்னோட கோல்ன்றது ஒன்றா தான் இருக்க போது, வெப்சைட்டுன்றது. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணுவாங்க, இது எப்படி நான் அப்ரோச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுவாங்க ஒரு லே அவுட். அந்த லே அவுட்ன்றது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கோடிங் லாங்குவேஜ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காது, டூல்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஜஸ்ட் டேட்டா ஃப்ளோ. இதை நீங்க ஃப்ளோ சார்ட்னு சொல்லலாம். இதை நான் சிம்பிளா என்னன்னு சொல்லணும்னா, இதை தெரிஞ்சவங்க யூஎம்எல் படிச்சிருப்பாங்க. ஸோ யூஎம்எல்ன்றது என்னன்னா, யூனிஃபைடு மாடலிங் லாங்குவேஜ். இந்த யூஎம்எல் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃப்ளோ வரையிறதுக்கு, எங்கேருந்து என் டேட்டா எப்படி பாஸ் ஆகுது, எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா ஃப்ளோவை நம்மளுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக தி வில் பி யூசிங் யூஎம்எல். அந்த யூஎம்எல் தெரிஞ்சவங்க அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டம் டிசைன் பண்ணுவாங்க. அவங்க டிசைன் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் எங்கள் டெவலப்பர்ஸ்ன்றதுக்கு எங்களுக்கு வேலையே. ஏன்னா ஒரு டீமில் அஞ்சு பேர் இருக்கும், அஞ்சு டெவலப்பர்ஸ் இருக்கும், ஒரு சீனியர், நாலு ஜூனியர் அப்படி இருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாமே எங்கள் இஷ்டத்துக்கு ஒரு ஒரு கோட் அடிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு பிளானிங்ன்றது தேவை. நீ இதை பண்ணிக்கோ, நான் அதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி தான் எங்கள் கோடிங்கிறத ஸ்டார்ட்டே பண்ண முடியும். அந்த பிளானிங் யார் பண்ணி கொடுப்பாங்கன்னா, சிஸ்டம் டிசைனர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் போயிட்டு இருக்கு. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம்னா, டெஸ்டிங் டீம்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி கோடுன்றது எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்டிங் ஃபேஸ் எல்லாமே ஓகே அப்படின்னோன்னா, டிப்ளாய்மெண்ட், டிஇபிஎல் ஓஒய்எம்இஎன்டி அண்ட் மெயின்டெனன்ஸ், இங்கே தான் உங்களோட வேலை ஸ்டார்ட். ஸோ இப்போ நான் இம்ப்ளிமெண்டேஷனில் இருப்பேன், எனக்கு முன்னாடி சிஸ்டம் டிசைனர்ஸ், பிளானர்ஸ், ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ், இவங்களுக்குலாம் கோடிங்லாம் இதெல்லாம் தெரியவே தெரியும். ஜஸ்ட் கிளைண்ட் கிட்ட பேசி எவ்வளோ ப்ராஜெக்ட், எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க. அடுத்து நம்மளுக்கு பிளானிங், சிஸ்டம் டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங் டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இல்லை டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ், இந்த கேட்டகரிக்கு அடியில் தான் நீங்கள் டெவாப்ஸ் அப்படின்ற டூல்ஸை நீங்கள் கொண்டு வர போறீங்க. இப்போ நம்ம டெவாப்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நீங்களே தான் என்ன பண்ணணும்னா, மேனுவலாக டிப்ளாய்மெண்ட் எல்லாமே பண்ணணும். டிப்ளாய்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏடபிள்யூஎஸ்ல இசி டூ அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் அப்படின்ற ஒரு கிளாஸ்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு வெப் சர்வர்ல நீங்க ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா ஒரு ஹெச்டிபிடி அப்படின்ற ஒரு நமக்கு அப்பாச்சி சர்வர்ல, ஒரு வெப் சர்வர்ல நீங்க அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ டெவாப்ஸ்ல நம்ம அதையும் தாண்டி டாம் கேட்டு, மேவன் அப்படின்னு சொல்ற நம்ம அட்வான்ஸ் வெப் ஹோஸ்டிங்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட்ன்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். டிப்ளாய்மெண்ட்னா என்னன்னா, டெவலப்பர் கொடுக்குற கோடை நான் எடுத்து போய் டிப்ளாய் பண்ண போறேன். அப்படி டிப்ளாய் பண்ணா மட்டும்தான் அந்த கோடுன்றது மக்களுக்கு போய் சேரும். ஸோ தே கேன் யூஸ் இட்,
தேர் வெப்சைட்ஸ் நம்ம ப்ரௌசர்ல www.facebook.com அடிச்சோம்னா உங்களால் பார்க்க முடியுது. அப்போ அதுக்கு டிப்ளாய் பண்ணிருக்கோம். டிப்ளாய் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த கோடு கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கான்னு மெயின்டெனன்ஸும் பண்ணணும். அப்ப இது ரெண்டுமே நம்ம என்னன்னா உங்களோட வேலையா இருக்க போகுது. இப்போ இது எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 1 இயர் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொத்த ஸ்டேஜஸும் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு ப்ராஜெக்ட் ரெடி ஆகி வேலையை முடிக்கிறதுக்கு 1 இயர் ஆகும். ஆனா இப்ப இந்த டெவாப்ஸ்ன்ற டூல் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாஸ்டர் டெலிவரி அப்படின்னு சொல்றாங்க. டெலிவரினா என்னன்னா, நீங்க இந்த ஃபேஸஸ ரஷ் பண்ணவே முடியாது. இதை நீங்க சீக்கிரமா பண்ணி விடுங்க, டெவலப்பர்ஸ் 8 மணி நேரம் ஒர்க் பண்றதை 12 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா சான்ஸே இல்லை. டெஸ்டிங்க்கும் நம்ம எல்லாம் ரஷ் பண்ண முடியாது, இதை சீக்கிரம் பண்ண சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அது இட்ஸ் அ ப்ராசஸ், இட் டேக்ஸ் டைம். ஆனா இந்த டிப்ளாய்மெண்ட் பண்ற ஒரு 3 மாசம் 4 மாசத்தை நம்ம கம்மியா 1 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ண முடிஞ்சா, ஏன்னா அது ஒரு டிப்ளாய்மெண்ட் தானே, கொடுக்குற கோடை எடுத்துட்டு போய் போட போறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போறோம். அப்ப அதை நம்ம ஃபாஸ்டா பண்ணினா அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டூல்ஸ் தான் டெவாப்ஸ். சிம்பிளி மீன்ஸ் ஃபாஸ்டர் டெலிவரி. சீக்கிரமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெவலப்பர்ஸ் கொடுக்குற கோடை நம்ம எடுத்துட்டு போய் நம்ம டெலிவரி பண்றதுக்காக. சோ வில் பி யூசிங் டெவாப்ஸ். நமக்கு ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட்ல போடுறதுக்காக வில் பி யூசிங் டெவாப்ஸ். சோ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ், டெவாப்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு டைம் ரிடக்ஷன் ஆகுது. சோ ரெடியூஸ்டு டைம். சோ அப்ப டைம் ரிடக்ஷன் என்ன மீனிங், நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா எனக்கு ஒரு ப்ராஜெக்டை பண்ணி முடிக்க டைம் கம்மியாகுதுன்னா அடுத்த ப்ராஜெக்டும் அண்டர்டேக் பண்ணிக்கலாம், எனக்கு மோர் ரெவன்யூ. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நமக்கு காஸ்ட் ரிடக்ஷன். காஸ்ட் ரிடக்ஷனா என்ன, 6 மாசம் இப்போ ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு நான் டெவலப்பர்ஸ் கொடுக்குற சம்பளமை நான் 9 மந்த்ஸ் ஆர் 10 மந்த்ஸ்லேயே நான் கொடுத்து முடிச்சேன்னா, நான் அந்த டெவலப்பர்ஸை வேற ஒரு யூஸ் கேஸ்க்காக நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதனால எனக்கு ப்ராஃபிட்டும் அதிகம். ஏன்னா நான் வேற ஒரு ப்ராஜெக்டை நான் அண்டர்டேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ப்ராஃபிட்டும் எனக்கு அப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு இது எல்லாமே நம்மளுக்கு கிளையண்ட் ஓரியன்ட். ஸோ இப்போ நமக்கு எதுக்காக இந்த ஃபாஸ்டாக பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்காக மட்டும் இல்லை. இப்போ கிளையண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்க சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேணும்னு கேட்பாங்க. எவ்வளோ நாளுங்க உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 மாசத்தில் பண்ணுவீங்களா அப்படின்ற டைம்ன்றது அப்நார்மலாக தான் இருக்கும். ஸோ அப்போது கிளையண்ட்டுக்கும் நம்ம சீக்கிரமாக ஒரு வேலையை பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களும் ஹாப்பி. அப்போ எனக்கு அடுத்த ரெஃபரன்சஸ்ல நிறைய பேர் இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்கள் கம்பெனியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் தரமான ப்ராடக்டை சீக்கிரமான டைம்ல முடிச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு கிளைண்ட் டு ஹாப்பி அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் எஃபோர்ட் ரிடக்ஷன். ஸோ இது வந்து நமக்கு காஸ்ட் ரெடியூஸ் டைம் எல்லாமே வராமல் எஃபோர்ட்டும் நமக்கு கம்மி. ஏன் எஃபோர்ட் கம்மினா, இது நம்ம டிப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் கேட்டகரியில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எஃபோர்ட் ரிடக்ஷன்ன்றது டெவாப்ஸ்ன்றது என்னன்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக்னா என்னன்னா, ஒரு கோடு ஒருத்தர் ஒரு டெவலப்பர் ஒரு கோடை கொடுத்தாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிப்ளாய் ஆகணும், நான் கையே வைக்காம. ஸோ நான் எந்த வேலையுமே பண்ண மாட்டேன், ஃபர்ஸ்ட் மட்டும் நான் ஒரு ப்ராசஸை செட் பண்ணி வச்சிருவேன். ஒரு சிஐசிடி அப்படின்னு வாங்க, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட், ஒரு பைப்லைன், ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெவலப்பர் ஒரு கோடு கொடுப்பாரு, அந்த கோடு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு போய் டிப்ளாய் ஆகி என்னோட மிஷினில் அது விழுந்து அவுட்புட்டும் காமிச்சிடும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன். ஸோ டெவலப்பர் இன்னொரு கோடு கொடுத்தாருனா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்போ இதை தான் சிஐசிடி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த சிஐசிடிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற லேர்ன் பண்ண போகிற டூல்ஸ் தான் ஜென்கின்ஸு, கிட்டு, அன்சிபிள், டாக்கரு, டெராஃபார்மு, நம்மளுக்கு ஸ்ப்ளங்கு, ஆப்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 9 டூல் கிட்ட நம்ம பார்க்க போகிறோம். இதில் பைத்தான்னு ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 9 டூல்ஸ் கிட்ட நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்.